Hi guys, welcome to VK Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெள்ளை அப்பம். ரொம்ப டிஃபரண்டான ரெசிபி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வெள்ளை அப்பம்னு ஒன்னு பண்ணலாம்னு இருக்கோம். இது கும்பகோணம் சைடு பண்றது. இதுக்கு ஒரு டம்ளர் பச்சை அரிசி, ஒரு டம்ளர் இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிட்டு அரை டம்ளர் வந்து இது உளுந்து போட்டு ஊற வச்சு ஆட்டி வச்சிருக்கோம். ஒரு 3 hours இருக்கட்டும் வெளியே. ரொம்ப புளிக்க வேண்டாம். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெளியே வைப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு தாளிச்சு அதிலே பொறிச்சு போடுறதுக்கு கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை மெல்லிசா நறுக்கி வச்சிருக்கோம். கொஞ்சம் இஞ்சி சாப் பண்ணி வச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் எண்ணெயில ஒரு பொறிச்சிட்டு இதுல போட்டுட்டு ஊத்துவோம். ஃபுல் எண்ணெயில வேணாலும் ஊத்தலாம், இல்ல நம்ம குழிப்பணியார சட்டியில நிறைய எண்ணெய் ஊத்தணும். கொஞ்சமா ஊத்தக்கூடாது, நிறைய எண்ணெய் ஊத்திட்டு ஊத்தி பாக்கலாம். நீங்க பச்சை மிளகாய் வேண்டாம்னு நினைச்சா மிளகுத்தூள் கூட பொறிச்சு போடலாம், வாசமா இருக்கும். ஊத்தும் போது பாக்கலாம். கொஞ்சோண்டு நெய்யும் எண்ணெயும் காய வச்சிருக்கோம். இப்ப இதுல இந்த கடுகு பணியாரத்துக்கு இந்த கடுகை போட்டுடலாம். கடுகு நல்லா பொறிஞ்சவன இந்த இஞ்சியை தள்ளிடலாம். கொஞ்சம் பச்சை மிளகா, இந்த கருகாப்புல, மிளகு தூளும் வேணா சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு அடைப்ப ஸ்லோ பண்ணிட்டு கொஞ்சோண்டு நம்ம மிளகு தூள் சேர்த்த உடனே இதை எடுத்துக்கிட்டுருவோம். இருப்பு சட்டிய மாவுல கொட்டுறதுக்கு இந்த பொரிச்சத மாவுல கொட்டி கலக்கிக்கலாம். இப்ப இத வந்து ஃபுல் எண்ணெயில, இருப்பு சட்டி எண்ணெயில வச்சு வேணாலும் ஊத்தலாம். நம்ம இன்னைக்கு இப்படி வச்சு பாக்கலாம், இப்படியும் ஊத்தி பாக்கலாம். குழிப்பணியார இதுல ஃபுல்லும் எண்ணெய் ஊத்திருக்கோம். ஆனா இது குழிப்பணியார மாதிரி இல்ல, அப்ப கொஞ்சம் தான் ஊத்துவோம். இப்ப இதுல நிறைய ஊத்தி வச்சிருக்கோம். இது சூடு வரட்டும், அதுக்குள்ள நம்ம மாவுல இத போட்டு கலக்கிக்குவோம். கலக்கிட்டு ஊத்துவோம். இது நல்லா எல்லாம் பச்சை மிளகாய், கருகாப்புல, இஞ்சி எல்லாம் பொருந்தி இருக்குது. இத மாவுல கலக்கிக்குவோம். மிளகு தூள் கொஞ்சம் ஒண்ணு போட்டுருக்கோம். கும்பகோணம் சைடு உள்ள வெள்ளை அப்பம் ஊத்தி பாக்கலாம். இப்ப இங்க பாருங்க, இது ஒயிட் கலர் மாவுல. இப்ப இத பொரிச்சத போட்டிருக்கலாம். மாவு ஒரு 3 hours வெளியே இருந்துச்சு அரைச்சதுக்கு அப்புறம். இப்ப இத ஊத்தி பாக்கலாம். பாருங்க, இப்ப இத இருப்பு சட்டிலையும் ஊத்தி எண்ணெய் வச்சு ஊத்தலாம். இப்ப இத அப்படி ஊத்தி பாக்கலாம். இது அந்த ஷேப்போட வரும். இருப்பு சட்டிலன்னா அகல அகலமா செப்பையா வரும். இது எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்கிற பொருள் தான். இதுக்கு சைட் டிஷ்ஷே வேண்டாங்கிறாங்க, அப்படியே சாப்பிடலாங்கிறாங்க. நீங்க வேணா தேங்காய் சட்னி, மிளகாய் சட்னி இதெல்லாம் வச்சுக்கலாம். பாருங்க, இப்ப இது அதுவே தன்னால இது பண்ணி விட்டுறலாம். ஸ்பூனை வச்சு இல்ல நம்மளோட பணியார அந்த குச்சி வச்சு கூட திருப்பிக்கலாம். இப்ப நம்ம பணியாரம் திருப்புறதுல இது திருப்பிக்குவோம். ரொம்ப கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனால திரும்ப மாட்டேங்குது. நல்லா ரெட் ஆயிடுது, அதாவது கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதுங்களை எடுத்துருவோம். அப்புறம் அடுத்த ட்ரிப் ஊத்தி பாக்கலாம். இது நல்லா கொஞ்சம் இதுல எண்ணெய வடிய விட்டுட்டு
வச்சுக்கிறோம். அப்படி இப்படி இதை எண்ணெய் குறைய குறைய வேணா ஊற்றிக்கலாம். இது முதல்ல ஊற்றினது தான். இல்லை இருப்பு சட்டியில் வேணாலும் ஊற்றி பார்க்கலாம். ஃபுல் எண்ணெயில் இது வயசானவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா ரொம்ப இப்படி முருகை எடுத்தா கடிக்கிறது கஷ்டம்னா கொஞ்சம் முன்னாடி வேணா எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கோங்க. உள்ள வெந்திருக்கும், வெந்திருந்தா போதும். வெள்ளையப்பம் ரொம்ப சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. இது கும்பகோணம் சைட்ல ரொம்ப ஸ்பெஷல். இந்த வெள்ளையப்பம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி கோல்டன் கலர்லயும் எடுக்கலாம், இதே மாதிரி இந்த லைட் கலர்ஸ்லயும் எடுக்கலாம். இது வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து தொட்டுக்கே தேவையில்லை. இருந்தாலும் வந்து மிளகாய் சட்னி தேங்காய் சட்னியோட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்க, அண்ட் விகே கிரியேட்டிவ்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.